عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا மனிதர்களாகிய நாம் நம்முடைய வாழ்நாளை எவ்வாறு அமைத்திருக்கிறோம் என்று சொன்னால், ஏற்கனவே முன்கூட்டியே திட்டமிட்டு செயற்படக்கூடியவர்களாக காணப்படுகிறோம். ஒரு மாணவர் எடுத்துக்கொள்வோம், ஒரு ஓ லெவலோ அல்லது ஒரு ஏ லெவலோ படிக்கக்கூடிய ஒரு மாணவரை நாம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், பயணம் கொண்டு போறோம், ஒரு சுற்றுலா ஒரு ட்ரிப் கொண்டு போறோம், போறதுக்கு முன்னாடி நம்ம எந்த அளவுக்கு ஒரு நிரந்தரமற்ற ஒரு அற்ப சுகத்திற்காக நம்முடைய வாழ்நாளிலே முன்கூட்டியே பல தீர்மானங்களை எடுத்து திட்டங்களை வகுத்து நாம் செயற்படக்கூடிய நாம் நம்முடைய நிரந்தரமான வாழ்க்கைக்காக, உண்மையான வாழ்க்கைக்காக, சிறந்த ஒரு வாழ்க்கைக்காக நம்ம என்னத்தை தயார் செய்து வைத்திருக்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله الا புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகை படைத்து பரிபாலிக்க கூடிய சர்வ அதிகாரமும் படைத்த ஏகவல்ல இறைவன் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அந்நவர்களின் வழிமுறையை அனுதினமும் பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் என்றென்றும் என்று நிலவட்டுமாகும். செய்திகளிலே மிகச்சிறந்தது அல்லாஹ்வுடைய செய்தியான அல் குர்ஆன் என்றும், நடைமுறையிலே மிகச்சிறந்தது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நடைமுறை என்றும், காரியங்களிலெல்லாம் மிக மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்பட்டவை என்றும், புதிதாக உருவாக்கப்பட்ட அனைத்தும் பிதாத்துக்கள், அனைத்து பிதாத்தும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நாளை மறுமையிலே நம்மை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஒவ்வொரு உரையிலும் இந்த சமுதாயத்துக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்த பொன்மொழியை நானும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மனிதர்களாகிய நாம் நம்முடைய வாழ்நாளை எவ்வாறு அமைத்திருக்கிறோம் என்று சொன்னால், ஏற்கனவே முன்கூட்டியே திட்டமிட்டு செயற்படக்கூடியவர்களாக காணப்படுகிறோம். எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, காலையில எழுந்தது முதல் நைட்டுக்கு தூங்கு போகும் வரைக்கும் நாம என்னெல்லாம் செய்ய போறோம் என்றத முன்கூட்டியே தீர்மானித்து திட்டமிட்டு அதற்குரிய டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாம் செய்து வாழக்கூடியவர்களாக காணப்படுகிறோம். இப்போ உதாரணத்துக்கு சொல்றதாக இருந்தா, ஒரு மாணவர் எடுத்துக்கொள்வோம், ஒரு ஓ லெவலோ அல்லது ஒரு ஏ லெவலோ படிக்கக்கூடிய ஒரு மாணவரை நாம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, அவர் முன்னோக்கக்கூடிய பரீட்சையை சித்தி அடைய வேண்டும் என்பதற்காக, பாஸ் பண்ண வேண்டும்ன்றதுக்காக வேண்டி அவர் ஏற்கனவே என்ன செய்வார், பல முயற்சிகளில் ஈடுபடுவார். ஸ்கூல்ல போய் படிக்கிறதாக இருக்கலாம், அதே போல வீட்டில இருந்து அதுக்குரிய டைம் ஒதுக்கி படிக்கிறதாக இருக்கலாம், அதே போல ஆஃப்டர் கிளாஸ் என்று சொல்லி வெளி வெளிய வகுப்புகளுக்கு போய் அவரு முன்னோக்கக்கூடிய பயிற்சியை நோக்குவதற்காக தயார்படுத்துறத நாம பாக்குறோம். இதையும் தாண்டி சாதாரண நினைக்கக்கூடிய ஒரு பயணம் போறோம், ஒரு சுற்றுலா ஒரு ட்ரிப் ஒன்று போறோம், போறதுக்கு முன்னாடி நம்ம எந்த அளவுக்கு ஒரு தயார் நிலையில இருப்போம், எப்ப போறது, எத்தனை மணிக்கு போறது, எங்கெங்க போறது, சாப்பாடுக்கு என்ன வழி செய்யறது, அதுக்கு எவ்வளவு பட்ஜெட் போகும், அதுக்கு எல்லாம் முன்கூட்டியே தீர்மானித்து நாம பயணங்களை மேற்கொள்கிறோம். இந்த உலகத்தை குறித்து இஸ்லாத்தினுடைய கண்ணோட்டம் என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
தன்னுடைய சமுதாயத்திற்கு கூறிய எச்சரிக்கையை அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலே சுட்டிக்காட்டுகிறான். யா கௌம், என்னுடைய சமுதாயமே, இன்னமா ஹாதிஹில் ஹயாத்து துன்யா மதா, இந்த உலக வாழ்க்கை என்பது அற்ப சுகமானது. வஇன்னல் ஆகிரத ஹிய தாருல் கரார், மறுமையே நிலையான உலகமாகும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறிய எச்சரிக்கையை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அதே போல இன்னொரு இடத்துல அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது, பல் துஸிரூனல் ஹயாத் அத்துன்யா, நீங்கள் இந்த உலக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறீர்கள், உங்களுக்கு மறுமையா இல்லாது உலக வாழ்க்கை என்றா சொல்லி இரண்டு ஆப்ஷன், இரண்டு செலக்ஷன் உங்களுக்கு தந்தேன்னு சொன்னா, நீங்க என்ன செய்யறீங்க, இந்த உலக வாழ்க்கையை நீங்க தேர்வு செய்து கொள்கிறீர்கள். வல் ஆஹிரத்து கைரு வாபகா, ஆனால் மறுமைதான் சிறந்ததும் நிலையானதுமாகும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த உலக வாழ்க்கையை ஒரு இறந்து போன ஆட்டுக்கு உபமானமாக கூறுகிறார்கள். இஸ்லாத்தினுடைய கணிப்பின்படி, இஸ்லாத்தினுடைய பார்வையில் இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு அற்ப சுகம், இல்லாம நிரந்தரமாக வாழக்கூடியவர்கள் அல்ல. மறுமையுடன் ஒப்பிடும் போது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வங்களும் சுகங்களும் அற்பத்திலும் அற்பமாக காணப்படுகிறது. இப்படி நிரந்தரமற்ற ஒரு அற்ப சுகத்திற்காக நம்முடைய வாழ்நாளிலே முன்கூட்டியே பல தீர்மானங்களை எடுத்து திட்டங்களை வகுத்து நாம செயற்படக்கூடிய நாம், நம்முடைய நிரந்தரமான வாழ்க்கைக்காக, உண்மையான வாழ்க்கைக்காக, சிறந்த ஒரு வாழ்க்கைக்காக நம்ம என்னத்தை தயார் செய்து வைத்திருக்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்துல பாசுக்காகவும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காகவும் நாம ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நாம், இந்த உலக வாழ்க்கை நமக்கு எதற்காக வழங்கப்பட்டது என்பதை அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத, மனிதனுக்கு மௌத்தையும் ஹயாத்தையும் நாம் எதற்காக வழங்கியிருக்கிறோம் என்று சொன்னால், லியபுல்வக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களிலே சிறந்த செயலுக்குரியவர் யார் என்பதை சோதிப்பதற்காகத்தான் உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் நாம் அமைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இந்த உலக வாழ்க்கை நமக்கு எதுக்காக வழங்கப்பட்டது, சுகபோகமாக வாழ்வதற்காக அல்ல. உங்கள யாரு சிறந்தவர், யாரு அல்லாஹுக்கும் அவரது தூதருக்கும் கட்டுப்பட்டு அல்லாஹை வணங்கக்கூடியவர்கள் யார் என்பதை பரிசோதிப்பதற்காகத்தான் இந்த உலக வாழ்க்கை. இதே கருத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறுகிறார்கள். இந்த உலகம் என்பது இனிமையானதும் பசுமையானதுமாகவும், உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கை வந்து ஒரு இனிமையானதாகவும் பசுமையானதாகவும் காணப்படுகிறது. இந்த உலகத்துல உங்களை அல்ல என்ன செஞ்சிருக்கிறான்னு சொன்னா, பொறுப்பாளராக நியமிச்சிருக்கிறான். இந்த உலகத்துல உங்களுக்கு பல பொறுப்புகளை என்ன செஞ்சிருக்கிறான், வழங்கியிருக்கிறான். எதற்காக என்று சொன்னால், கைஃபத் ஆலமூன், நீங்க எப்படி செயற்படுகிறீர்கள் என்பதை சோதிப்பதற்காகத்தான் இந்த உலக வாழ்க்கை என்று சொல்லி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஆக மொத்தம் இந்த உலகம் என்பது ஒரு சோதனை களமாக காணப்படுகிறது. இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் மூலமாகத்தான் நம்முடைய மறுமை வாழ்வு எந்த கட்டத்தில் இருக்கும் என்பதை நாம் தீர்மானிக்கக்கூடியதாக காணப்படுகிறது. எனவே நம்முடைய வாழ்நாளிலே அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அனைத்து செயற்பாடுகளிலும் நாம மறுமைக்காக வாழ வேண்டும். இந்த எண்ணம், நாம் மறுமைக்காக என்ன செஞ்சிருக்கிறேன் என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே எந்த சந்தர்ப்பத்திலுமே காணப்பட வேண்டும். இதை நான் கூறக்கூடிய ஒரு விஷயம் அல்ல, அல்லாஹ்வே தனது திருமறை குர்ஆனில் சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களே என்று இறை நம்பிக்கையாளர்களை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றார். உத்தகுல்லா, அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் தம்முடைய மறுமை வாழ்க்கைக்காக என்ன செய்து இருக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பார்க்கட்டும். அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள், நீங்கள் செய்பவற்றை அவன் அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனில் சொல்றான். நீங்க இறைவனை அஞ்சுக்கோங்க, இந்த இறைவனை அஞ்சு கொண்டு இந்த உலகத்துல மறுமை வாழ்க்கைக்காக நான் என்ன செஞ்சிருக்கிறேன், என்னுடைய நிலைமை என்னதாக காணப்படுகிறது என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் என்று அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு நபித்தோழர் வாராரு, வந்து கேட்கிறாரு, மதஸ்ஸா, அல்லாஹ்வின் தூதரே, மறுமை நாள் எப்போது வரும் என்று கேட்கிறாரு. கேட்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே வார்த்தையில பதிலளிக்கிறாங்க. என்னன்னு சொன்னா,
நீ அதுக்காக என்ன செஞ்சு வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, நீ மறுமை நாள் எப்போது வரும்னு கேட்கும் பொழுது, மறுமை நாள் எப்போது வரும்னு சொல்லி கேட்கிறியப்பா, அந்த மறுமை வாழ்க்கைக்காக நீ என்னத்த செஞ்சு வச்சிருக்கிறாய் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பி கேட்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்றார், லாஷை எதையுமே செய்யல, இல்ல இன்னி உஹிப்பு வரசூலுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் நான் நேசிக்கிறேன், இந்த ஒன்றை தவிர என்னுடைய மறுமை வாழ்க்கைக்காக எதையுமே செய்யல் என்று சொல்லி அந்த நபித்தோர் பதிலளிக்கிறார்கள். அதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அந்தமா மன் அஹபப்த, நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ அவர்களுடனே மறுமையில இருப்பீர்கள். அவர்கள் நீங்க யாரை நேசிக்கிறீங்க, அவர் மறுமையில இருப்பீங்கன்னு சொல்றாங்க. ஆனா அந்த நபித்தோலருக்கு மறுமை நாள் எப்போது வரும் என்று சொல்லி கேட்கும் பொழுது நபிகள் கேட்ட கேள்வி என்ன, மறுமை நாள நீ எதிர்பார்த்திருக்கக்கூடிய நீ அந்த மறுமை நாள் தான் நீ என்ன செஞ்சிருக்கிறாய் என்றுதான் கேள்வி. நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நம்முடைய மௌத்து நம்ம நாங்கள் எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறோம், எப்போது வரும் என்று சொல்லி தெரியாது, அதை நாம் எதிர்நோக்கக்கூடியவர்களாக தான் காணப்படுகிறோம். நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும், இந்த தருணத்தில் என்னுடைய மரணம் நிகழ்ந்தால் அதற்கு நான் தயாராக இருக்கிறேன் சிந்திக்கணும். என்னுடைய மரணம் இந்த சந்தர்ப்பத்தை நிகழ்ந்தால் நான் இதற்கு முன்னாடி வாழ்ந்த இந்த வாழ்க்கை மூலமாக என்னுடைய மறுமை வாழ்வு வெற்றிகரமானதாக அமையுமா அல்லது தோல்வி அடைந்து நான் நரகத்திலே சென்று விடுவேனா என்பதை ஒவ்வொருவரும் சற்று சிந்திக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் மறுமைதான் நிரந்தரமான ஒரு வாழ்க்கையாக காணப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நம்முடைய ஒவ்வொரு செயல்களிலும் நாம காலையில எழுந்தது முதல் நான் ஒவ்வொரு காரியம் செய்கின்ற பொழுதும் நான் செய்யக்கூடிய இந்த காரியம் அல்லாஹ் ரசூல் அனுமதித்ததா அல்லது அல்லாஹ் ஹராமாக்கியதா, இந்த காரியம் நமக்கு நன்மையை ஏற்படுத்தி தருமா அல்லது தீமையை ஏற்படுத்தி தருமா என்ற எண்ணத்தில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய மறுமை வாழ்வு சிறப்பானதாக அமையும். இந்த மறுமை வாழ்வு சிறப்பானதாக அமைய வேண்டும் என்பதற்காக நாம என்னெல்லாம் செய்யணும், எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லி அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் தூதரும் நமக்கு ஏராளமான வழிமுறைகளை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, வழிவகுத்து தந்திருக்கிறாங்க. அதுல ஒன்றுதான் நல் அமல்கள். இந்த நல் அமல்களை அல்லாஹ் அல் குர்ஆன்ல ஏராளமான வசனங்கள்ல இறை நம்பிக்கையோட சேர்த்து சொல்றான். நீங்க நிறைய வசனங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா ஈமானுக்கும் நல்ல அமல்களுக்கும் இணைச்சுதான் அல்ல என்ன சொல்றான், இந்த வசனங்களை சொல்றான், இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாதி லஹும் அஜ்ருன் நூர், நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்தோரை தவிர அவர்களுக்கு முடிவில்லாத கூலி உண்டு. ஒரு முடிவில்லாத ஒரு கூலியை நான் என்ன செஞ்சிருக்கிறேன், அவர்களுக்கு வழங்கியிருக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ் சொல்றான். என்ன இருக்கணும், நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்து, நம்பிக்கை இல்லாம நல்லறங்கள் செய்தும் வேலை இல்லை, அதே போல வெறும் நம்பிக்கை மட்டும் இருந்தும் வேலை இல்லை, இரண்டுமே ஒரு சேர எப்போது அமையுமோ அவர்களுக்கு தான் நாளை மறுமையிலே நான் அவர்களுக்கு முடிவில்லாத ஒரு கூலியை அமைத்து வைத்திருப்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். அதே போல நம்பிக்கை கொண்டு நல்லவங்க செய்கிறார்களே இவர்கள் தான் சொர்க்கவாசிகள், அவர்கள் சொர்க்கத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள் என்று சொல்லி அல்லாஹ் கூறுகின்றோம். சொர்க்கத்தில் நிரந்தரமாக நாம் இருக்கணும்னு சொன்னா நம்முடைய நம்பிக்கையும் இருக்க வேண்டும், அதே போல நல்ல அமல்களும் இருக்க வேண்டும். நம்முடைய நல்லறங்கள் நம்முடைய வாழ்நாளில எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை சற்று சிந்திச்சு பார்க்கணும். அதிகமாக நாம் நம் நல்லவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா அல்லது அதிகமாக பாவங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்பதை சிந்திச்சு பார்க்கணும். வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நாம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா நாம இந்த நாள்ல என்னென்ன காரியங்களை செஞ்சோம், எந்த நல்ல அமல்களை செஞ்சோம், எதாவது தீவிர அமல்களை செஞ்சோம் என்று நம்ம ஒரு லிஸ்ட் நம்ம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் பெரும்பாலான லிஸ்ட் எப்படி இருக்கும் சொன்னா தீமைதான் அதிகமாக காணப்படக்கூடியதாக இருக்குது, நன்மை என்பது ஆக குறைந்ததாக காணப்படுகிறது. மனிதன் அவ்வாறுதான் படைக்கப்பட்டிருக்கிறான், மனிதன் பலவீனமாக தான் படைக்கப்பட்டிருக்கிறான், அவன் ஏராளமான தவறுகளையும் பாவங்களையும் செய்யக்கூடியவனாகத்தான் இருக்கிறான். ஆனால் அதை நாம ஒரு காரணமாக எடுத்து அந்த பாவங்களிலே மீறிக்க முடியுமா, முடியாது. நாம செய்யக்கூடிய பாவங்களுக்கு இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்டு திருந்த வேண்டும். அதே போல வெறும் மன்னிப்பு கேட்டதோட மாத்திரமே கூடாது, ஒரு சிலர் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா பாவம் செய்வாங்க மன்னிப்பு கேட்பாங்க, அதே போல திருப்பி அதே பாவத்தை செய்வாங்க மன்னிப்பு கேட்பாங்க, இப்படியானதாகத்தான் அவர்களுடைய உள்ளங்கள் காணப்படுகிறது. ஆனால் அது தவறான ஒரு விஷயம், பாவம் செய்ய வேண்டும் அதே போல மன்னிப்பும் கேட்கணும்.
ஆனால் முடிந்த அளவுக்கு அந்த பாவங்களில் இருந்து நாம் என்ன செய்யணும் என்று சொன்னா விலகி இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல நல்ல அமல்களை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நரகத்தில் இருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமல் தான் தர்மம் என்பது. இந்த தர்மத்தை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இத்தகும் நார வலவு புஷுக்கி தம்ரத்தும், நீங்கள் பேரீச்சம் பலத்தில் சிறு துண்டை ஏனும் தர்மம் செய்து நரக நெருப்பிலே இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த நரகத்தில் இருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பேரீச்சம் பலத்தினுடைய ஒரு சிறு துண்டையேனும் நீங்கள் தர்மம் செய்து உங்களை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, நரகத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்றாங்க. ஒரு பழமொழி உண்டு, தர்மம் தலை காக்கும் என்றுவாங்க. தர்மம் தலை காக்குமோ இல்லையோ, நிச்சயமாக மறுமையை நம்மை காக்கக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகிறது. மரண தருவாயிலே மனிதர்கள் புலம்பக்கூடிய ஒரு விடயமாகவும் இந்த தர்மம் என்று தெரிகிறது. அல்ல குருவால சொல்லி காட்டுறான், மரண தருவாய் நம்மிடத்துல ஏற்படுகின்ற பொழுது வானவர்கள் நம்முடைய உயிர்களை எதிர்க்கின்ற சந்தர்ப்பத்திலே அவர்கள் ஒரு ரிக்வஸ்ட் வைப்பாங்க, என்ன தெரியுமா, நான் போய் தொழுதுட்டு வாரேன்னு சொல்லி சொல்லவே மாட்டாங்க. நம்ம செய்த பாவத்துக்காக அம்மா பண்ணு கேட்கிறேன்னு சொல்லியும் சொல்ல மாட்டாங்க. அவங்க கேட்கக்கூடிய ஒரு விஷயம், கொஞ்ச நேரம் எனக்கு ஒரு அவகாசம் அழியுங்க, நான் வேண்டி தர்மம் செய்துட்டு வாரேன், எனக்கிட்ட சொத்து இருக்குது, என்கிட்ட செல்வம் இருக்குது, நான் அதை அல்லாவின் பாதையிலே செலவழித்து விட்டு வருகிறேன் என்று சொல்லி என்ன செய்வாங்க, ரிக்வஸ்ட் கேட்பாங்க மலக்குமார்களிடம். ஆனால் அல்லாஹ் மரணத்தை குறித்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம், மரணம் முந்தவும் ஆது பிந்தவும் ஆது, நிச்சயிக்கப்பட்ட நேரத்திலே ஒரு செகண்டும் பிந்தாமல் தான் நம்முடைய மரணம் நிகழும். நம்முடைய மரணம் நிகழ்வதற்கு முன்பதாக நாம் அதிகமாக தர்மங்களை செய்யக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். இப்படி ஏராளமான விஷயங்களை, ஏராளமான நல்லவர்களை மறுமையிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அதே போல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். அதை வந்து நாம பேசப்போன நிறைய பெரிய ஒரு தலைப்பாக போகும், நிறைய நேரம் பேசக்கூடிய நிலை காணப்படக்கூடியதாக இருக்குது. எனவே அதை நாம ஒவ்வொன்றாக அறிந்து நம்முடைய மறுமை வாழ்வு நல்லதாக அமைய வேண்டும். ஏன்னு சொன்னால் மறுமை நாளிலே நமக்கு உதவியாளர்கள் யாருமே கிடையாது. நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் தான் நமக்கு உதவியாகவும் நமக்கு நிற்கும். நம்முடைய மறுமை வாழ்வு சிறந்ததாக அமைய வேண்டும் என்று சொன்னால் நல்ல அமல்கள் மூலம் நாம் இறைவனை அடைந்து மரணித்து நாளை மறுமையிலே சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய நல்மக்களாக ஆக வேண்டும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹ்ரதுவான.